இப்படிப்பட்ட மோடி அவருடைய கூட்டணியில் இருந்துட்டு இப்ப அவருடைய டைரக்ஷன் கள்ள கூட்டணி நாடகம். போடக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னாரு, என்ன சொல்றாரு, இன்று காலையில் இந்து நாளேட்டுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல ஏன் பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க கேட்டா, திமுக திமுகன்னு தெரிஞ்சு போன பழைய ரெக்கார்டு மாதிரியே நம்மளை பத்தியே பேசுறாரு. பாஜகவை பத்தியும் மோடியை பத்தியும் பேச எஜமான விசுவாசம் தடுக்குதான் மாண்புமிகு பழனிசாமி அவர்களே. சொல்லுங்க, உங்க தலைமையிலான அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, குடநாடு கொலை கொள்ள தற்கொலை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, தலைமைச் செயலகத்தில் ரைடு, அமைச்சர் மற்றும் டிஜிபி மீதே குக்கா வழக்கு, பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை, சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாம ஒட்டுமொத்த நிர்வாக இயந்திரமும் முடங்கி ஆட்சி தான் பழனிசாமியின் ஆட்சி. தான் பதவி சுகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சவர் தான் பழனிசாமி. இப்படிப்பட்ட பழனிசாமிக்கு வாக்களிக்க மக்களும் தயாராக இல்லை, உண்மையான அதிமுக தொண்டர்களும் தயாராக இல்லை. தமிழ்நாட்டுடைய பொற்காலம் என்பது திமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கினது திமுக ஆட்சியில தான். தமிழ்நாட்டின் கல்வி அறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்களை நிறைவேற்றின திமுக ஆட்சியில தான். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது திமுக ஆட்சி தான். சமீபத்தில் ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க, உலக தொழிலாளர் அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட புள்ளி விவரம் ஒண்ணு இல்ல, வேலையில்லாத திண்டாட்டம் அதிகரிச்சிருக்குன்னு சுட்டி காட்டியிருக்கு. அதில் 83 விழுக்காடு இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பதாக வேதனையான செய்தியை வெளியிட்டிருக்க. போலியான பிம்பங்களால் கட்டமைக்கப்பட்ட மோடி மாடல் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்குது. அதே சமயம் எல்லோருக்கும் எல்லான்ற கொள்கையோட நாம செயல்படுத்தி வரக்கூடிய திராவிட மாடல் தமிழ்நாடு எத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுவும் ஒன்றிய அரசினுடைய புள்ளி விபரம் சொன்னதை வச்ச இதனை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி சீரழித்த தமிழ்நாட்டை மீட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதனால வேலைவாய்ப்பை பெற்ற இளைஞர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிறுவனத்தில் அக்கௌண்ட் தொடங்கி இருக்காங்க. இப்படி கடந்த 3 ஆண்டுகளில் கிடைத்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மட்டும் எவ்வளவு தெரியுமா? நமது அரசு பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த 3 ஆண்டுகளில் 77,78,999 புதிய வேலை வாய்ப்புகள் தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு அந்த புள்ளி விவரம் சொல்லுது. இப்படி திட்டங்களாலும் செயல்பாடுகளாலும் உண்மையாகவே சாதனைகளை நிகழ்த்துகிற மாடல் தான் நமது திராவிட மாடல். நான் சொல்றதை விட தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல ஒரு மகளுக்கு சொல்றாங்க, எங்க வீட்டில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா காசுக்காக யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இனிமே இல்லை. எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர் மாதிரி 1000 ரூபாய் இருக்கு. இப்படி மாசம் மாசம் மாநிலம் முழுக்க 1,15,00,000 குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அடுத்து விடியல் பயண திட்டம் பத்தி பேசுறாங்க. ஸ்டாலின் சார் பஸ்ல போய் 4 மாசமா இலவசமா பயணம் செஞ்ச
கம்ப்யூட்டர் கோர்ஸே முடிச்சிட்டேன், இப்போ வேலைக்கு போறேன்னு சகோதரி ஒருத்தர் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இந்த மாதிரி மாநிலம் முழுக்க இதுவரைக்கும் மகளிர் மட்டும் 445 கோடி முறை பயணம் செஞ்சிருக்காங்க. அடுத்து மாணவி ஒருத்தர் பேசுறாங்க, ஏழ்மையான சூழல்ல அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வந்த எனக்கு அப்பா மாதிரி ஸ்டாலின் ஐயா 1000 ரூபாய் தராருன்னு சொன்னாங்க. இப்படி மாநிலம் முழுக்க 481,075 மாணவிகள் புதுமை பெண் திட்டம் மூலமாக பயனடைகிறாங்க. அடுத்த வீடியோவில் எப்போவாச்சும் வீட்டில் சாப்பிடுவேன், காலையில் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன். இப்போ ஸ்கூல்லையே ஸ்டாலின் தாத்தாவோட காலை உணவு திட்டத்தை சாப்பிட்றேன். சிரிச்சுக்கிட்டு அந்த குழந்தை பேட்டி கொடுத்துச்சு, புல்லரிச்சு போச்சு எனக்கு. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க 16 லட்சம் குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க. அது மட்டுமல்ல, உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புகள், மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இப்படி 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனா 10 ஆண்டுகளா இந்தியாவை ஆட்சி செஞ்ச மோடியாலும் இப்படிப்பட்ட சாதனைகளை பட்டியலிட முடியுமா? தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பாதம் தாங்கி பழனிசாமியாலும் பட்டியலிட முடியுமா? நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை ஒன்றியத்திலையும் தொடரணும்னு தான். சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கோம், நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம். அதுல சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். 10 ஆண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும், தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும், ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும், விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும், உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும், தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 லிருந்து 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும், மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும், வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் ஃபைன் நீக்கப்படும், ஆலங்குப்பம் ரயில்வே சுரங்கப்பாதை மேம்பாலமாக மாற்றியமைக்கப்படும், சேலம் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும், பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க பரிசீலிக்கப்படும், சேலத்தில் 1000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படும், சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா, சாதிவாரி கணக்கெடுப்பும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் குறித்தும் அந்த கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். இதெல்லாம் நிறைவேற சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய செல்வகணபதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும்.
என்று சேலம் தொகுதி மக்களையும், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களையும் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அவங்களோட கூட்டணி வச்சிருக்கும் பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக, இவங்க அனைவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க. வீழ்த்துவதற்கு தயாராகிட்டீங்களா? நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிசத்தை வீழ்த்த ஜனநாயகத்தை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே, 40 நாடும், 40 நாடும், 40 நமதே, நாடும் நமதே. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, 40 நாடும். டெல்லிக்கு கேட்கணும், சொல்லுங்க, நாடும் நமதே, 40 நமதே. நன்றி, வணக்கம்.